பிஃபோர் ப்ரொசீடிங் மேக் ஷூர் யூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கர்மா கிரிப்டோ அண்ட் ப்ரெஸ் ஆன் தி பெல் ஐகான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஜிவி பிரகாஷன் வந்து ஆல்ரெடி வந்து டோஜ் காயின், இலான் மஸ்கோட டோஜ் காயினுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியும். டு த மூன் அந்த மாதிரி நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ ரீசெண்டாக அவர் வந்து அவரோட ட்விட்டர் ஹேண்டலில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹாப்பி டு லான்ச் மை ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் என்எஃப்டி த்ரூ தி பினான்ஸ் என்எஃப்டி. ஹியர் இஸ் த லிங்க் டு தட். ஸோ ஆக்சுவலாக பினான்ஸ் என்எஃப்டி அப்படின்றது முதல்ல என்னென்னா, அது வந்து ஒரு நான் ஃபன்ஜபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பினான்ஸ் வந்து இந்த கான்செப்ட் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட ஒரு பெயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹார்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டான்ஸ் வீடியோ இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் கண்டெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஒரு டோக்கன் மாதிரி, சிம்லர் டு த டஃப் கிரிப்டோ கரன்சி. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் த டோக்கனை வாங்கினீங்க அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஓனர்ஷிப்பை ஓன் பண்ணுவீங்க. உங்களோட பங்கு வந்து, நீங்கள் அளிக்கிற பங்கு வந்து டைரெக்டாக அதோடய ஓனருக்கே போயிடும். ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஜிவி பிரகாஷ் வந்து அவரோட டிஜிட்டல் நோட்ஸ் மியூசிக்கை விற்கிறார் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து அதில் ஒரு பங்கு வளர்க்குப்பீங்க. நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து டைரெக்டாக வந்து டிஜிட்டல் மணியாக வந்து ஜிவி பிரகாஷ்கே போயிடும். ஸோ இதுதான் இந்த ட்வீட்லேருந்து குறிப்பிடத்தக்கது. டு ஜாயின் அவர் கான்வர்சேஷன் அபவுட் கிரிப்டோ கரன்சி இன்ஸ்டன்ட்லி, கிளிக் ஆன் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் டு ஜாயின் அவர் வாட்ஸ்அப் குரூப்.